வணக்கம், இது லங்கா டுடேயின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ரஷ்ய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய உக்ரைன் ராணுவம் கைத்தட்டி கொண்டாடிய உக்ரைனியர்கள். போர் வேண்டாம், நேரடியில் ராஜினாமா செய்த ரஷ்ய தொலைக்காட்சி ஊழியர்கள். தாக்குதலை நிறுத்திய ரஷ்ய ராணுவம், நகரை விட்டு வெளியேற தொடங்கிய மரியூபோல் மக்கள். ரஷ்ய ராணுவத்தினர் கொடுத்த உணவுகளை அவர்களுடைய கண்முன்னே காலால் மிதித்த உக்ரைனியர்கள். வைரலாகும் வீடியோ. கண்டிப்பாக இதுக்கு தடை, போர் நிறுத்தம், மக்களை வெளியேற்றுவது குறித்து உக்ரைன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. ரஷ்யர்களுடன் போரிடுவதற்காக நாடு திரும்பிய 60,000 உக்ரைனியர்கள். உக்ரைனில் போர் நிறுத்த பகுதியில் பயங்கர தாக்குதல், பொதுமக்கள் 200 பேர் இடிபாடுகளில் புதைந்த பரிதாபம். உக்ரைனில் உள்ள இலங்கை மாணவர்களுக்கு மாஸ்கோ வழியாக பயணம் செய்ய விசா ஏற்பாடு. நான் எங்கேயும் ஓடவில்லை, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. இனி விரிவான செய்திகள். ரஷ்ய போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திய உக்ரைன் ராணுவம் கைத்தட்டி கொண்டாடிய உக்ரைனியர்கள். உக்ரைனில் தாக்குதலில் ஈடுபட்ட ரஷ்ய போர் விமானத்தை உக்ரைன் வீரர்கள் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். செர்னியோஹிவ் நகரத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது. விமானம் பொதுமக்கள் வீடுகள் மற்றும் உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விமானத்தை இயக்கிய இரு விமானிகளும் அதிலிருந்து வெளியேறியுள்ளனர். அதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் மற்றொருவர் பலத்த காயத்துடன் சிக்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. செர்னிஹிவ் வான்வெளியில் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்ட வீடியோ வெளியாகியுள்ளது. அதில் அசுர வேகத்தில் பறக்கின்ற விமானம் சுடப்பட்டு தரையை நோக்கி விழ இதை பார்த்த உக்ரைனியர்கள் கைத்தட்டி கொண்டாடுகின்றனர். உக்ரைன் மீது பிப்ரவரி மாதம் 24 தேதி முதல் போர் தொடுத்து வருகின்றது ரஷ்யா. மார்ச் 5 தேதி நிலவரப்படி 10,000 வீரர்கள் இழந்துள்ளது. அதுமட்டுமின்றி 39 போர் விமானங்கள், 40 ஹெலிகாப்டர்கள், 269 டாங்கிகள் இழந்துள்ளது. போர் வேண்டாம், நேரலையில் ராஜினாமா செய்த ரஷ்ய தொலைக்காட்சி ஊழியர்கள். உக்ரைனில் போர் வேண்டாம் என வலியுறுத்தி ரஷ்யாவில் உள்ள தனியார் தொலைக்காட்சி சேனல் ஊழியர்கள் அனைவரும் நேரலையில் ஒலிபரப்பில் வெகுஜன ராஜினாமா செய்துள்ளனர். ரஷ்ய உக்ரைன் இடையே எல்லை பிரச்சினை இருக்கின்ற நிலையில் நேட்டோ அமைப்பில் இணைய உக்ரைன் முயன்றது. இதற்கு அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் ஆதரவு தெரிவிக்க ரஷ்யா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. உக்ரைன் நேட்டோவில் இணைந்தால் அது ரஷ்யாவின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கும் என அதன் அதிபர் விளாடிமிர் புட்டின் நினைப்பதினால் நேட்டோவில் உக்ரைனை இணைக்கக்கூடாது என்று கூறி உக்ரைன் எல்லையில் படையை குவித்து வந்தார். இதற்கு அமெரிக்கா உட்பட மேற்கு மற்றும் ஐரோப்பிய நாடுகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் பிப்ரவரி மாதம் 24 தேதி வியாழக்கிழமையன்று உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்தது. அன்று தொடங்கி தொடர்ந்து 10வது நாளாக ரஷ்யா ராணுவம் உக்ரைனில் பல நகரங்களில் தாக்குதல் நடத்தி வருகின்றன. இதனிடையே உக்ரைன் மற்றும் ரஷ்யா இடையே பெலாரஸில் 2 சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது. 3 சுற்று சுமூக பேச்சுவார்த்தை இன்று நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்திலிருந்தே உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுப்பதில் ரஷ்ய குடிமக்களே அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர். ரஷ்யாவின் பல நகரங்களில் குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை ஆயிரக்கணக்கானவர்கள் போரை நிறுத்துமாறு போராட்டத்தில் இறங்கினர். அவர்களே குழந்தைகள் என்று பாராமல் 6,000 அதிகமான ரஷ்யர்களை அந்த நாட்டு காவல்துறை கைது செய்துள்ளது. இந்நிலையில் ரஷ்யாவில் உள்ள டிவி ரைன் என்கின்ற தொலைக்காட்சியில் அங்கு பணியாற்றும் பெரும்பாலான ஊடகவியலாளர்கள் மற்றும் ஊழியர்கள் நேரலை ஒலிபரப்பிலேயே வந்து போர் வேண்டாம் என்று கூறி உடனடியாக தங்களுடைய வேலையை ராஜினாமா செய்வதாக வெளிநடப்பு செய்தனர். இந்த வீடியோ தற்போது இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. தாக்குதலை நிறுத்திய ரஷ்ய ராணுவம், நகரை விட்டு வெளியேற தொடங்கிய மரியூபோல் மக்கள். உக்ரைனுக்கு எதிரான போரை மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக நிறுத்துவதாக ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரபூர்வமாக தெரிவித்ததைத் தொடர்ந்து மரியூபோல் மக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேற தொடங்கியுள்ளனர். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் தொடர்ந்து வருகின்ற நிலையில் உக்ரைன் நகர்களான மரியூபோல் மற்றும் வால்னோவாக்கா ஆகிய 2 பகுதிகளிலும் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் தற்காலிகமாக போரை நிறுத்தியுள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இந்த அறிவிப்பானது மரியூபோல் நகரின் மேயர் வெளியிட்ட குற்றச்சாட்டை தொடர்ந்து வெளிவந்துள்ளது. அதில் ரஷ்ய ராணுவம் மரியூபோல் நகரை சுற்றி வளைத்து தொடர்ந்து ஷெல் தாக்குதலை நடத்தி வருகிறது. இதனால் மின்சாரம், குடித்தண்ணீர் மற்றும் உணவு போன்ற அடிப்படை வசதிகள் கூட கிடைக்காமல் பொதுமக்கள் சீரழிக்கப்படுகின்றார்கள். மேலும் ரஷ்ய ராணுவம் மரியூபோல் நகர மக்களை முழுவதுமாக இந்த உலகத்திலிருந்து துடைத்து எடுக்க நினைக்கின்றார்கள் என குற்றம் சாட்டியிருந்தார். இந்நிலையில் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டிருக்கின்ற அறிவிப்பில் மரியூபோல் மற்றும் வால்னோவாக்கா ஆகிய 2 நகரங்களில் மனிதாபிமானத்தின் அடிப்படையில் அங்குள்ள பொதுமக்கள் அந்த நகரை விட்டு வெளியேற உதவும் விதமாக ரஷ்ய நேரப்படி காலை 10 மணி முதல் ரஷ்ய ராணுவம் தன்னுடைய தாக்குதலை இந்த பகுதிகளில் நிறுத்தியுள்ளது.
இதனைத் தொடர்ந்து தற்போது மரியுபோல் நகரத்தில் வசிக்கின்ற 200,000 மக்கள் அந்த பகுதியை விட்டு வெளியேற திட்டமிட்டு அவசரமாக வெளியேறி வருகின்றனர். ரஷ்ய ராணுவத்தினர் கொடுத்த உணவுகளை அவர்கள் கண்முன்னே காலால் மிதித்த உக்ரேனியர்கள் வைரலாகும் வீடியோ. ரஷ்ய ராணுவம் வழங்கிய உணவை அவர்கள் கண்முன்னே உக்ரேனியர்கள் வீசி எறிந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாகியுள்ளது. பிப்ரவரி மாதம் 24 முதல் உக்ரைனில் தொடர்ந்தும் போர் தொடுத்து வருகின்ற ரஷ்ய ராணுவம் மக்கள் வெளியேறுவதற்காக மரியோபோல் மற்றும் வொலோனோவான்கா ஆகிய 2 நகரங்களில் தற்காலிகமாக போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. உக்ரைன் நாட்டின் தெற்கில் உள்ள கர்சைனன் நகரை ரஷ்ய படைகள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். கேரிகோ, மரியோபோல் தலைநகர் கியோ ஆகிய நகரங்களில் உக்ரைன் ரஷ்யா படைகளுக்கு இடையே கடும் மோதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் உக்ரைனின் தெற்கில் ரஷ்ய ராணுவம் வழங்கிய உணவை அவர்களுடைய கண்முன்னே உக்ரைனியர்கள் வீசி எறிந்துள்ளனர். குறித்த சம்பவம் கெர்சன் நகரில் நடந்ததாக கூறப்படுகிறது. குறித்த வீடியோவில் ரஷ்ய வீரர் ஒருவர் உணவுப் பொருட்களை அடங்கிய ஒரு அட்டை பெட்டியை வைத்து செல்கின்றார். உக்ரைன் கொடியுடன் வந்த இளைஞர் ஒருவர் ரஷ்ய ராணுவ வீரர்கள் கண்முன்னே அந்த பெட்டிக்குள் இருந்த உணவுகளை ஒவ்வொன்றாக எடுத்து வீசுகின்றார். உடனே மற்றும் ஒரு இளைஞர் அந்த பெட்டியை எட்டி உதைத்து வீசப்பட்ட உணவுப் பொருட்களை காலால் மிதித்து உடைத்து வீணாக்குகின்றார். கண்டிப்பாக இதற்கு தடை. போர் நிறுத்தம் மக்களை வெளியேற்றுவது குறித்து உக்ரைன் வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு. தற்காலிக போர் நிறுத்தத்தின் போது மக்கள் அறிவிக்கப்பட்டுள்ள பாதைகளை தவிர வேறு பாதையில் பயணிக்க தடை விதிக்கப்படுவதாக உக்ரைன் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். உக்ரைனின் மரியோபோல் மற்றும் வொலோனோவாக்கா நகரங்களை விற்று மக்கள் வெளியேற அனுமதிக்கும் விதமாக 2 நகரங்களில் ரஷ்யா தற்காலிக போர் நிறுத்தத்தை அறிவித்துள்ளது. மரியோபோல் நகரில் 440,000 மக்களும் வொலோனோவாக்கா நகரில் 21,000 மக்களும் தண்ணீர் மின்சாரம் வசதியின்றி தவித்து வருகின்றார்கள். இந்நிலையில் மக்களை வெளியேற்றுவது குறித்து நகரசபை முக்கிய தகவல்களை அறிவித்துள்ளது. அதாவது போர் நிறுத்தம் உள்ளூர் நேரப்படி காலை 9 முதல் 4 வரை, மாலை 4 வரை அமலில் இருக்கும். மக்களை வெளியேற்றும் பணிகள் காலை 11 முதல் தொடங்கும். குறிப்பிடப்பட்டுள்ளதாவது நகரில் உள்ள 3 பகுதிகளிலிருந்து பேருந்துகள் புறப்படும் மற்றும் அறிவிக்கப்பட்டுள்ள பாதையில் தனியார் போக்குவரத்துக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டுள்ளது. பேருந்து ஓட்டுநர்கள் முடிந்தவரை மக்களை ஏற்றிச் செல்லுமாறு நகரசபை கேட்டுக் கொண்டுள்ளது. அறிவிக்கப்பட்ட பாதையிலிருந்து வேறு பாதையில் செல்ல கண்டிப்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது என்று மரியோபோல் நகரசபை அறிவித்துள்ளது. ரஷ்யர்களுடன் போரிடுவதற்காக நாடு திரும்பிய 60,000 உக்ரைனியர்கள். ரஷ்ய படையினருடன் சண்டையிடுவதற்காக சுமார் 66,000 உக்ரைனியர்கள் நாட்டுக்கு திரும்பியுள்ளதாக அந்த நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். போர் பகுப்பாய்வின்படி உக்ரைனிய ராணுவம் ரஷ்ய ராணுவத்தை காட்டிலும் ஒப்பீட்டளவில் சிறிய அளவிலானது. இந்நிலையில் 66,000 மேற்பட்ட உக்ரைனிய ஆண்கள் நாட்டுக்காக போராடும் நோக்கத்துடன் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்துள்ளனர் என்று உக்ரைனின் பாதுகாப்பு மந்திரி அலெஸ்கே தெரிவித்துள்ளார். இதில் கடந்த ஆண்டு சாம்பியன்ஸ் லீக்கில் ரியல் மெட்ரிட் அணிக்கு எதிராக மால்டாவில் ஷெரப் டிரான்ஸ்பெல் அணியை அதிர்ச்சிகரமான வெற்றிக்கு அழைத்து சென்ற 56 கால்பந்து பயிற்சியாளர் யூரி வெர்னிட்டோப்பும் ஒருவராவார். உக்ரைனில் போர் இடம்பெற்றுக் கொண்டிருக்கையில் தப்பிச் சென்றவர்களையும் ரஷ்ய படையினர் தாக்கிய சம்பவம் ஒன்று ட்விட்டரில் வெளியாகியுள்ளது. சண்டை தீவிரமடைந்து வந்தபோது ஒரு தந்தையும் மகனும் உக்ரைனிலிருந்து வெளியேற முயன்றனர். எனினும் புட்டினின் படையினர் எவ்வித எச்சரிக்கையுமின்றி அவர்களது வாகனத்தை நோக்கி கடும் துப்பாக்கி சூடு நடத்தினர். இதன்போது தந்தை இறந்துவிட்டார். அவருடைய உடல் இன்னும் மீட்கப்படவில்லை என்று மகன் தன்னுடைய ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். ஜூம் மூலமாக உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் பேசுவதற்கு அமெரிக்கா செனட் சபை அழைப்பு விடுத்துள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன. ஜெலன்ஸ்கி ஏற்கனவே அமெரிக்கா ஜனாதிபதி பைடனுடன் தொடர்பில் இருக்கின்றார். எனினும் ரஷ்யா ஒரு வாரத்துக்கு முன்னர் நாட்டை ஆக்கிரமித்த பின்னர் செனட் சபை முழுவதுமாக உக்ரைனிய தலைவருடன் பேசுவது இதுவே முதல் முறையாகும். கடந்த வாரம் உக்ரைனின் அமெரிக்கா தூதர் ஆக்ஸானா செனட் உறுப்பினர்களை சந்தித்து ரஷ்யாவை எதிர்த்து போரிடுவதற்கு தன்னுடைய நாட்டுக்கு அவசரமான உதவிகள் தேவை என்று கோரிக்கை விடுத்திருந்தார். உக்ரைனில் போர் நிறுத்த பகுதியில் பயங்கர தாக்குதல், பொதுமக்கள் 200 பேர் இடுபாடுகளில் புதைந்த பரிதாபம். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ள மரியோபோல் பகுதியில் உக்ரைனிய போராளிகள் நடத்திய தாக்குதலில் கிட்டத்தட்ட 200 பேர் இடிபாடுகளில் புதைந்துள்ளதாக மக்கள் குடியரசின் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த வாரம் ரஷ்யா உக்ரைன் பிரதிநிதிகளிடையேயான 2 கட்ட பேச்சுவார்த்தையின் போது ஏற்பட்ட உடன்படிக்கையின்படி உக்ரைனின் மரியோபோல் மற்றும் வொலோனோவாக்கா நகரங்களிலிருந்து மக்கள் வெளியேற்ற அங்கு தற்காலிகமாக போர் நிறுத்தத்தை ரஷ்யா அறிவித்துள்ளது. இதனையடுத்து மக்கள் வெளியேறுவதற்கான பாதையை மரியோபோல் நகரசபை அறிவித்திருக்கிறது.
இந்நிலையில் மரியாபோல் நகரில் உள்ள கட்டிடம் ஒன்றில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகளை படைப்பிரிவைச் சேர்ந்த உக்ரேனிய போராளிகள் வெடிக்க செய்ததாகவும் அதில் கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்துள்ளதாகவும் மக்கள் குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலின் விளைவாக அந்த கட்டிடத்தின் அடித்தளத்தில் பதுங்கியிருந்த குழந்தைகள் பெண்கள் உட்பட கிட்டத்தட்ட 200 பேர் இடிபாடுகளில் புதைந்துள்ளதாக டெனிஸ் பொஷிலின் தகவல் தெரிவித்துள்ளார். உக்ரைனில் உள்ள இலங்கை மாணவர்களுக்கு மாஸ்கோ வழியாக பயணம் செய்ய விசா ஏற்பாடு. உக்ரைனில் உள்ள இலங்கை மாணவர்களுக்கு மாஸ்கோ வழியாக பயணம் செய்வதற்கு அவசர அடிப்படையில் போக்குவரத்து விசாவை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. உக்ரைனில் ஏறக்குறைய 1661 இலங்கை மாணவர்கள் உயர்கல்வியில் ஈடுபடுகின்ற பலரசில் உள்ள அனைத்து பல்கலைக்கழகங்களுடனும் தூதரகம் நெருங்கிய தொடர்பை பேணி வருகின்றது. அதோடு சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்களின் நிர்வாகத்தினர், மாணவர் சங்கங்களின் பிரதிநிதிகள் மற்றும் பெற்றோருடன் தூதரகத்தால் நடத்தப்பட்ட சந்திப்புகளில் ஒப்புக்கொள்ளப்பட்டபடி இலங்கைக்கு தற்காலிகமாக நாடு திரும்ப விரும்புகின்ற மாணவர்கள் மாஸ்கோ வழியாக இலங்கைக்கு பயணிப்பதை எளிதாக்கும் பணியில் தூதரகம் தற்போது ஈடுபட்டுள்ளது. இது தொடர்பாக தூதரகம் பலரசில் உள்ள ரஷ்ய கூட்டமைப்பின் தூதரகத்துடன் தொடர்பு கொண்டு விசா வழங்கும் ஏற்பாட்டை செய்துள்ளது. அதன்படி தற்காலிகமாக இலங்கைக்கு நாடு திரும்ப விரும்புகின்ற பலரசில் உள்ள அனைத்து இலங்கை மாணவர்களும் மாஸ்கோவிற்கு செல்லுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். மேலதிக தகவல்களுக்காக 00 79 801 445 726 என்ற தொலைபேசி இலக்கத்துடன் 24 மணி நேரமும் மாஸ்கோவில் உள்ள இலங்கை தூதரகத்தை தொடர்பு கொள்ள முடியும் அல்லது slemb.moscow@mfa.gov.lk என்ற மின்னஞ்சல் முகவரியில் தொடர்பு கொண்டும் தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளார். நான் எங்கேயும் ஓடவில்லை, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி நேற்று தன்னுடைய அதிகாரபூர்வ இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் இன்னும் தலைநகர் கீவில் இருப்பதாகவும் நாட்டை விட்டு வெளியேறவில்லை என்றும் கூறியுள்ளார். அதோடு அவர் வெளியிட்டிருக்கின்ற பதிவில், 2 நாட்களுக்கு ஒருமுறை நான் எங்காவது ஓடிவிட்டேன், உக்ரைனிலிருந்து, கீவிலிருந்து, என் அலுவலகத்திலிருந்து ஓடிவிட்டேன் என்ற தகவல் வெளியாகி வருகிறது. நான் இங்கே என் இடத்தில் இருக்கின்றேன், ஆண்ட்ரி பொரிச்சோவில் இருக்கின்றேன். யாரும் எங்கும் தப்பி ஓடவில்லை, இங்கே நாங்கள் வேலை செய்கின்றோம் என்று ஜெலன்ஸ்கி கூறியுள்ளார். எங்களுக்கு ஜாக்கிங் பிடிக்கும், ஆனால் இப்போது அதற்கு நேரமில்லை என்று அவர் நகைச்சுவையாக சொல்லியுள்ளார்.